எல்லாருக்கும் வணக்கங்க. அவசர அவசரமாக எங்கே போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. சண்டே அதுவுமா நம்ம குமராபாளையத்தில் எஸ்எஸ்எம் மஹாலில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புனோம். இங்கே பார்த்திங்களா பெரிய கழுவு, அது பக்கத்துலேயே ஒரு குட்டி கழுவு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய நிறைய விதவிதமான எக்கச்சக்கமான பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்துச்சு, அவைலபிளாக தான் இருந்தது. அண்ட் ஏகப்பட்ட கூட்டங்கள், ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரேர் தான். அதனால் இந்த எக்ஸிபிஷனுக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு வேறு போட்டிருந்தாங்க, நமக்கு ஒரு விஐபி பாஸும் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த பாஸில் தான் வந்துட்டு நம்மளும் போய் பார்த்தோம். த்ரோ பால் எல்லாமே விளாண்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தாங்க இருந்துச்சு. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் 30 வகையான பறவைகள் வந்துட்டு போட்டிருந்தாங்க, எல்லாமே அழகாக இருந்துட்டு. அண்ட் அதோடய சத்தமும் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம பொறுமையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு பின் வெளியில் போனோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி கடையும் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கடைங்க வந்துட்டு இந்த ஒரே ஒரு மஹால்குள்ளே இருந்துச்சுங்க. நிஜமாகவே ஒரு பெரிய கிராண்டான திருவிழாவுக்கு போன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி புல்லில் வந்துட்டு விளையாடுறவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு போகலாம். இது வந்துட்டு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடாகவே சுற்றுனாங்க அவங்கவுங்களோட இதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இது மாதிரி விஆர் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, ராட்டினம், தூரி, அப்புறம் அந்த பெல்லி டான்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த டான்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான திருவிழாவில் இருக்கக்கூடிய அத்தனை விளையாட்டுமே இங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி பலூன், ஏர் பலூன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, வாட்டர் கேம் கூட இருந்துச்சுங்க. குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேய் வீட்டுக்குள்ளே போனோம். அந்த கிளிப்பிங்ஸாக பார்த்துட்ருக்கீங்க, நிஜமாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு திடீர்னு முன்னாடி வந்து பயமுறுத்துறாங்க இல்லையா, அது வந்து அந்த எஃபெக்ட் தான். மற்றபடி ரொம்ப பயம் ஸ்கேரி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். குழந்தைய கூட்டிகிட்டு தான் போனோம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது உங்கள் பக்கத்தில் லோக்கல் எக்ஸிபிஷனில் போனால் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இனிமேல் உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது கல்யாண மண்டபத்துலலாம் எக்ஸிபிஷன் போட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸ்னோ வேர்ல்டுனா ரொம்பலாம் ஒன்றுமே இல்லை, இங்கே வந்துட்டு அந்த ஸ்னோ இருக்கு இல்லைங்களா, ஐஸ் கட்டியை வந்துட்டு கரைச்சி படப்படப்படப்படன்னு நம்ம மேலே அடிக்கிறாங்க. அது தெரிக்கும் போது சூப்பராக இருக்குது, நிஜமாலுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. பட் ஸ்னோ வேர்ல்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சில்னஸ் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹீட் வந்துட்டு கம்பல்சரி இருந்துச்சு. அந்த ஐஸ் கட்டி நம்ம மேலே அடிக்கும்போது வேணால் பார்த்திங்கன்னா ஓகே ஜாலியாக இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி தாங்க ஐஸ் கட்டி எல்லாமே குழந்தைங்க எல்லாமே எடுத்து எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ அடிக்கும் பாருங்கள், உள்ளேருந்து ஐஸ் கட்டி மழையாக பொழியும், மழை சாரல் மாதிரி பொழியும், அவையும் விட்டால் வழியே வரவே மாட்டான் போல. லைட்டிங் அடிச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மேலே ஐஸ் கட்டி தெரிக்கும். அங்கே பாருங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதில் வந்துட்டு ஆனால் செம்மையாக அடி விழுகுதுங்க, எக்கச்சக்கமும் முதுகில் நல்லாவே அடி வாங்கிட்டு வந்தோம். இதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்னோ வேர்ல்டும் வந்துட்டு ஓகே நாட் பேட், ஒரு 50 ரூபா டிக்கெட்டுக்கு வந்துட்டு ஒர்த்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அண்ட் விஐபி டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இது நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸ்னோ வேர்ல்டு வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக தான் போய் பார்த்தோம். அதே மாதிரி பேய் வீடும் ஃப்ரீயாக தான் போய் பார்த்தோம். இது மாதிரி அந்த உள்ளே உங்களுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 40 ரூபீஸ் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி தான் உள்ளே போயாகணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா அடுத்து 3D ஷோ போயிருக்கோம். 3D ஷோ வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கேமல் ரைடு எல்லாமே இங்கே இருந்துச்சு, அவ்வளோதாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி நாள் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. டாட்டா பாய் பாய். இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் விலாகில் உங்களை சந்திக்கிறோம். டாட்டா பாய் பாய். தேங்க்யூ, டேக் கேர்.